எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வித் இன்ஸ்டாலேஷனோட 35 rupees ஸ்டார்ட் ஆகும். பாருங்களேன், அப்படியே ஒரு டைல்ஸ் மார்பிள் அந்த மாதிரி இருக்கும். 24 mm சொல்லுவாங்க, 28 mm 9.6 feet வருது. உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட நாங்கள் இது கொடுக்கோம். ஸ்க்ரூவிங் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு தெரியல எப்படி ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எல்லாமே இன்டர்லாக்கிங் தான். ஹோம் அட்டாச்சோட இருக்கு, டைம் சேவிங் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு சார். எல்லாமே நாலு பக்கமுமே நம்மளுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் எதுவுமே அவ்வளோக்கு தெரியாது. அஞ்சு பேட்டர்ன்ஸ் இருக்கு, மேட் ஃபினிஷ்ல நாங்க பண்ணிருக்கோம். வணக்கம் தமிழ்மாக்கிட்டே. இன்னைக்கு நம்ம கரூரில் அமைஞ்சிருக்கூடிய பிஸ்னஸ் பெஞ்சோடைய அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆளோ விரிந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வுடன் ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா டபிள்யூபிசி பேனல்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பழைய வீட்டை வந்து புது வீடாக வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேர் மாதங்கி, நான் இங்கே பிஸ்னஸ் பெஞ்சில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டியோ இருக்கேன். ஸோ எங்களோட கம்பெனி லொக்கேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரூர். ஸோ எங்களோடது இது வந்து கார்பரேட் ஆஃபீஸ், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இதுதான் கார்பரேட் ஆஃபீஸாக இருக்குது. எங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகிரினேட், டபிள்யூபிசி, உட் அண்ட் ஃப்ளோரிங் அண்ட் வால்பேப்பர். பேசிக்காக என்ன ப்ரைஸ்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது? எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வித் இன்ஸ்டாலேஷனோட 35 rupees ஸ்டார்ட் ஆகுது. 35 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாங்களா? கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட வால்பேப்பர் சார். எங்களோட வால்பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 57 patterns இருக்குது. எங்களோட நார்மலாக வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 150 GSM இருக்குது, பட் எங்களோட வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு 210 GSM கொடுக்குறாங்க. 210 GSM கொடுக்குறீங்க? ஆமாம் சார். ஓகே, ஸோ இது வித் லேயிங்கோட தான் நமக்கு? வித் லேயிங்கோட தான் சார். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் 1 மாடல் 1 சொல்லுவாங்க. ஸோ இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறது தான்? ஆமாம் சார். ஸோ இது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 2. அப்புறம் எங்களோட வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து 56 square feet உங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இந்த ஸோ இது வந்து வால்பேப்பரா? ஆமாம் சார், இது வந்து ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லேயிங் நீங்கள் பார்க்கலாம், எங்கேருந்து ஸ்டார்ட்அப் பண்ணாங்க, ஃபினிஷிங் பண்ணாங்கன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, ப்ளைனாக தான் இருக்குது, எங்கேயுமே இதே தெரியல. ஆமாம் சார், நார்மலாக மார்க்கெட்டில் வந்து வால்பேப்பருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு க்ளூ அவைலபிள் இருக்குது. ஸோ அதுலேயே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு. இதோட வந்து கேரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 years. 5 years க்கு எதுவுமே ஆகாது. ஆமாம் சார், எங்களோட வால்பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி மெயினாக என்னன்னா 24 hours ரன்னிங் ரூம்ஸில் கூட நீங்கள் வந்து வால்பேப்பர் ப்ரிஃபர் பண்ணலாம். ஊறுறதோ இல்லை வந்து ஏதோ ப்ராப்ளம் சரேஸ் ஆகுறதோ அந்த மாதிரி வராது. ஓகே, ஸோ இப்போ சீவேஜ் ஆனாலும் இது ஆகாது? ஆமாம் சார். ஓகே, ஸோ அந்த க்ளூவோட கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கும்? ஆமாம் சார், 5 years வந்துட்டு எங்களோட குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா 5 years கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். நார்மலாக இதோட டச்சிங் ஃபீல்லேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து இதோட திக்னஸ் இருக்குது, எவ்வளோ டைம் வந்து போகும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற வந்து வால்பேப்பர்ஸ் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. ஓகேங்க, ஸோ எங்களோட வால்பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 years அப்புறம் நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த பேட்டர்ன் அவைலபிலிட்டி எங்ககிட்ட இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த பேட்டர்னா கரெக்ட்? ஆமாம் சார். வால்பேப்பர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? வீட்டுக்கு வந்து பிளாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ணிக்கலாம் சார். பிளாஸ்டிங் அப்புறம் டைரக்டா பட்டி பக்க அந்த மாதிரில இல்ல சார், வேணாம் சார். வித் இன்ஸ்டாலேஷனோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் உங்களுக்கு 35 rupees வந்து கிடைக்குது சார். ஸோ இதில் வந்து நார்மலாக எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எல்லாமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள். இது வந்து இப்போ மாடல் 2. மாடல் 2ல வந்து உங்களுக்கு எப்படி ரோல் கிடைக்குது, மாடல் 1ல எப்படி? இப்போ இந்த ஒரு ரோல் நான் வாங்குறேன்னா எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியும்? 56 square feet கவர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூபிசி பேனல் சொல்லுவாங்க. ஸோ எங்களோடது வந்து ஃபாஸ்ட் மூவிங்கே வந்து டபிள்யூபிசி தான். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டீரியல் தான். பிவிசி மெட்டீரியல் தான். ஆமாம் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 mm சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு 28 mm. ஆமாம் சார். இது வந்து உங்களுக்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் முதற்கொண்டு உங்களுக்கு 240 ஸ்டார்ட் அப். 240 இன்ஸ்டாலேஷனோடயே பண்ணிட்டு? ஆமாம் சார். இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படிங்க? இன்ஸ்டாலேஷன் என்னன்னா டேரக்டில் இந்த செவத்தில் இப்படி வச்சு ஸ்க்ரூரிங் பண்ணிக்கிறது, சைடில் ஸ்க்ரூ பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இன்னொரு பேனல் வந்து இதுலேருந்து இப்படியே இன்டர்லாக் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ இதை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ண நின்றுக்கும் அவ்வளோ? ஆமாம் சார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரூரிங் பண்ணது கூட உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஆமாம் சார். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் டிவி யூனிட்ஸ்க்கு பின்னாடி ஃபால் சீலிங்கில் யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ மெயினாக வந்து ஹிட்டன் டோர்ஸ்லாம் வந்து இதுலேருந்து பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உட் ஃபினிஷிங்கில் கொடுக்குது. ஓகே, உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு உட் ஃபினிஷிங் ஃபுல்லாக வீடே உங்களுக்கு வந்து அழகாக இது பண்ணுறது. அப்புறம் இதில் எத்தனை பேட்டர்ன்ஸ் நம்மகிட்ட இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா 24 mm சார். 24 mm பார்த்தீங்கன்னா 5 colors availability இருக்குது சார். ஓகே, அப்புறம் இங்கே இது பார்த்தீங்க
தெரியுமா அப்படிலாம் இல்ல சார், நார்மலா நீங்க இதுல கிளீன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியா வந்து கிளீனபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து
பாலிகிரானைட் சார். ஓகே. சோ பாலிகிரானைட் பொறுத்த வரைக்கும் 25 பேட்டர்ன்ஸ் இருக்கு சார். 25 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா சார். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து உங்களுக்கு PVC மெட்டீரியல் தான் சார். சோ பின்னாடி வந்து PVC மெட்டீரியல் தான். ஆமா சார். ஓகேங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா glossy finishல இருந்து உங்களுக்கு வருது சார். glossy இருக்கு நமக்கு. ஆமா சார். ஓகே. சோ இது வந்து wooden pattern இது. ஆமா சார். wooden pattern. ஓகே. சோ நார்மலா இது வந்து பாத்தீங்க அப்படினா ஓகே. சோ இது வந்து wooden pattern. ஆமா சார். wooden pattern. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கனா சேம் உங்களுக்கு வந்து டைல்ஸ் finishingல உங்களுக்கு கொடுக்குது பாருங்க. பாக்க அப்படியே டைல்ஸ் மாதிரியே இருக்கு. ஆமா சார். ஓகே. சோ உங்களுக்கு வந்து மேலே வந்து glossy finish சார். ஓகேங்க. உள்ள மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா எண்ணெய் வந்து படிறதா இருக்கட்டும் இல்ல வந்து அழுக்கு படிஞ்சாலும் கூட நீங்க வந்து நார்மலா கிளீனர் வச்சு நீங்க கிளீன் பண்ணும்போது ஈஸியா ரிமூவ் ஆயிக்கும். சோ டைரக்ட்டா கெமிக்கல்ஸ் கூட இது யூஸ் பண்ணி ஆமா சார். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் ஆரம்பிக்குது அப்படினா நீங்க டைரக்ட்டா சிமெண்ட்க்கு மேல கூட நீங்க லேயிங் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் அப்படினா நீங்க வந்து ரெண்டு ஃபட்டி பார்த்து நீங்க போட்டீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும் சார். ஓகேங்க. சோ இதுல வேற என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு நமக்கிட்ட? வேற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால 25 பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மேட் பினிஷ்ல வருது. மேட் பினிஷ் இது. ஆமா சார். மேட் பினிஷ்லயே வருது நமக்கிட்ட. ஆமா சார். மேட் பினிஷ்ல உங்களுக்கு ரெண்டு டைப் வருது சார். ஓகேங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே எங்களோடது 1.2 mm வருது. 1.2 mm வந்து உங்களுக்கு அஞ்சு கலர்ஸ் வருது. ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லா glossy finish and ரெண்டு வந்து மேட் பினிஷ்ல நாங்க கொடுக்கறோம். ஓகே. சோ இது வந்து நம்ம கிச்சன்ல கூட பயன்படுத்தலாம். ஆமா சார். மாடுலர் கிச்சன்ஸ் கபோர்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ப்ளேவுட் வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து 3 mm ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். 3 mm யூஸ். ஆமா சார். அதே வந்து ப்ளேவுட் வெயிட் அதிகமா இருந்ததுனா 1.2 mm. சோ இதுல எத்தனை நாள் லைஃப் வரும் நமக்கு? உங்களுக்கு கேரண்டி பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ். 20 இயர்ஸ் கேரண்டி வரும். ஆமா சார். அப்புறம் கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுக்கிறது 10 இயர்ஸ். ஓகே. இது என்ன பிரைஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? நாங்க வித் இன்ஸ்டாலேஷனோட 120 ரூபீஸ்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து 120 ரூபீஸ்ல இருந்து இன்ஸ்டாலேஷனோட லேபர். ஆமா சார். பாத்தீங்க அப்படினா ப்ளெயின் கலர்ஸ் சார். ஓகே. ப்ளெயின் கலர்ஸ் அப்படினா உங்களுக்கு திக்னஸ் வந்து 1.2 mm ல இருந்து கிடைக்குது. இது வந்து திக்னஸ் கம்மி. ஆமா சார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க பார்க்கல திக்னஸ் 3 mm. சோ இது வந்து நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே உண்டு. ஆமா சார். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெர்மட் ப்ரூஃப் கூட. நீங்க வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் அப்படினா இந்த glue யூஸ் பண்ணி. ஓகே. நாங்க இது உங்க ப்ராடக்ட் தான். ஆமா சார். சோ நார்மலா வந்துட்டு நெயில் ஃப்ரீ அண்ட் பில்டர்ஸ் போன் இது ரெண்டும் நாங்க பிரிஃபர் பண்ணுவோம். ஓகே. சோ நம்மளோட கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படினா நார்மலா மார்க்கெட்ல glues அவேலபிள் இருக்கு. அத கூட நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். பட் நாங்க குடுக்குற glue வந்து நீங்க போட்டீங்கனா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு வாரண்டியோட நாங்க பண்ணி கொடுக்கலாம். லைஃப் நல்லா வரும். ஆமா சார். நான் சொன்னது இது மேட் ஃபினிஷ் சார். ஓகே. சோ மேட் ஃபினிஷ்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதுலயே நீங்க பார்க்கலாம் ফুল அண்ட் ফুল உங்களுக்கு வந்து எல்லாம் உட்டிலே ஃபினிஷிங் பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். பாலிகிரானைட்லயே உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே. அப்புறம் நார்மலா வந்து இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் கூட நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். சோ இது வந்து இது தெரியாம கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆமா சார். சோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அப்புறம் இங்க வந்து நீங்க பார்க்கலாம் பில்லர்ஸ். சோ இந்த மாதிரி பில்லர்ஸ் கார்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் கொடுக்கிறதுக்காக இந்த ஆக்சஸரீஸ் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு சலூன். ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாலிகிரானைட் ஷீட் தான் லே பண்ணிருக்கோம். சோ இது பாலிகிரானைட் ஷீட் தான். ஆமா சார். என்னன்னா இப்ப நமக்கு பாக்கும்போதே பாருங்களேன் அப்படியே ஒரு டைல்ஸ் மார்பிள் அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா இது நம்மளோட ஷீட் தான். சோ இது வந்து 90 டிகிரி பெண்ட் பண்ணி லே பண்ணிருக்காங்க. சோ 90 டிகிரி பெண்ட் பண்ணாலும் இது ஆகாது. எதுவும் ஆகாது. 90 டிகிரி வரைக்கும் நம்ம ஷீட்டை பெண்ட் பண்ணவும் செய்யலாம். இப்ப லே பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்ல தான் நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங்ல தான் இருக்கும். ஓகே. சோ இந்த பின்னாடி போட்டுருக்கிறது நம்மள தான். இது வந்து ஆக்சுவலா WPC நம்ம பாத்துருப்போம். வந்து பாக்குறதுக்கே ஒரு நேச்சர் வுட் ஃபினிஷ்ல இருக்கும். நீங்க லே பண்ணும்போது அந்த இடையில இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்க்ரூவுமே நம்மளுக்கு இங்க விசிபிள் ஆகல. பாக்குறதுக்கே ஒரு ஒரு பிளேஸை நீங்க வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கும் போது நம்ம WPC போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து அவங்க க்ளூ பண்ணிருக்காங்க, ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க. ஸ்க்ரூவிங் தான் பண்ணிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கே நம்மளுக்கு தெரியல எப்படி ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே இன்டர்லாக்கிங் தான். ப்ரூவே தெரியாது உங்களுக்கு. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லுக்ல தான் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. WPC-யும் நம்மளோட அந்த லைட்டிங்ஸ்மே ஒரு காம்போனே சொல்லலாம். சோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதுல லைட்டிங்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். சலூன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அப்படிங்கறதுனால மிரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கிறதுனால வால்பேப்பர் வந்து பிளெயின் கலர் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பிளெயின் கலர் வால்பேப்பர். பிளெயின் வால்பேப்பர் இது. சோ இதுலயுமே கூட அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் தெரியும். இதுலயுமே அந்த ஜாயின்ஸ் அவ்வளவுக்கு தெரியாது. இப்ப இதுவே வந்து நார்மலா நம்மளுக்கு வந்து ஒரு பின்னாடி இருக்கிறது போர்டு தான் ஆக்சுவலா.
இந்த போர்டு தான் இது ஆக்சுவலா போர்டு மேலேயே நம்மளோட பேப்பருமே லே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளோட உடன் ஃப்ளோரிங் லே பண்ணியிருக்காங்க. இதோட ஜாயின்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒரு ஜீரோ கிளியரன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நாலு பக்கமுமே நம்மளுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் எதுவுமே அவ்வளோக்கு தெரியாது, நல்லா ஒரு கிரிப்னஸோட இருக்கும். ஸோ நார்மலாக டைல்ஸுக்கும் நம்ம ஃப்ளோரிங்க்குமே இது ஒரு நல்ல ஒரு வார்மாகவும் இருக்கும். நம்ம ஒரு கமர்ஷியல் பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1.2 mm திக்னஸில் பாலிகிரானைட் ஷீட்டு தான் நம்மளோடது. ஸோ இப்போ மாடுலர் கிச்சன்ஸு, கபோர்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்ம பிளைவுட் வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறங்காட்டி நம்ம 1.2 mm யூஸ் பண்ணுறோங்கிறப்போ ஒரு பிளெயின் கலராக இருக்குங்கிறப்போ ஒரு நீட் லுக் இருக்கும். சரி, இப்போ பாருங்களேன், நீங்களே பாருங்க, இப்போ பார்க்கும் போதே வந்துட்டு இதில் வந்து பிளெயின் கலர் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ மாடுலார் கிச்சன்ஸோ இல்லை கபோர்ட்ஸோ இப்போ நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ஒரு கிச்சன் கபோர்ட் நம்ம பண்ணுறோங்கும் போது 1.2 mm பிளெயின் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு லுக் இருக்கும். இந்த மாதிரி லுக்கு தான் ஃபினிஷ் பண்ண வரும். ஆ, நம்ம இப்போ ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என் பேர் சக்தி, நான் பிஸ்னஸ் பெஞ்சில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பிஸ்னஸ் பெஞ்ச் கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் வந்து மெயினாக செல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 years மார்க்கெட்டில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு அதிகமாக வந்து மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் நம்மளோட ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் நிறைய செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாம் சார், டீலர்ஷிப் மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு சிட்டிக்கும் ஒரு டீலர்ஷிப் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு சார் அவங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்து அங்கேருந்து சப்டீலர்ஸ் அவங்க சப்டீலர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி எங்களோட யூனிக் கான்செப்ட் இதுதான் எங்களோட யூனிக் கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம செல்லிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைசி நான் எடுக்கணும்னா பேசிக்காக என்ன ப்ரைஸ் நான் தேவைப்படும் சார்? கரெக்டுங்க சார். ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சிட்டியிலேருந்து வரீங்க, சிட்டி வந்து நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வகைப்படுத்திருக்கோம். எப்படின்னா Tier 1, Tier 2, Tier 3. அந்த Tier 1 சிட்டி அப்படிங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மக்கள் தொகை உள்ள ஏரியா. அப்படிங்கிறப்போ ஒரு 8 லிருந்து ஒரு 6 லட்சத்துக்குள்ளே தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பாக எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே மெட்டீரியல் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான மெயின் சரி பண்ணால் நம்ம 6 லாக்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 6 லாக்கான மெட்டீரியல் கொடுத்துருவீங்க? ஆமாம் சார், ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ வேறு என்ன சப்போர்ட் நம்ம கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏரியாக்கான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ் மெயினாக கொடுப்போம் சார். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டீலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் அதோட அவங்க நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் கம்பெனி அஸ் அ பிஸ்னஸ் கம்பெனி அவங்களுக்கு அந்த ஏரியாவை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரியான வகைகளில் வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம். ஸோ கேட்டகரைஸ் வைஸ் பிரித்து அவங்களுக்கு பெஸ்ட்டான சப்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ இப்போ நான் இது வந்து ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும்? ஸோ மார்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 3 to 4 lakhs இப்போ மந்த், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டயர் ஒன் சிட்டி சொல்கிறேன். டயர் ஒன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவரேஜ் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்துட்டு 4 to 5 lakhs சாலிடாக எடுக்கலாம் சார். ஏன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாவே அவங்கள அந்த ப்ராஜெக்ட் அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட் கண்டிப்பாக எடுத்துடலாம். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அது மெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸில் ஒரு கோர் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஷோரூம் மட்டும் இருந்தால் போகும் சார். ஓகே, ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டீரியர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஆமாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி. லைக் என்னென்னா இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார், வோடஃபோன் ஆஃபீஸ் போனோம்னா ஃபுல்லாக அவங்க வோடஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணுறப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே லே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதாவது ஒட்டியிருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து டைரெக்டாக பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் சேஞ்ச் ஆகும். வந்துட்டு நம்ம அந்த ஒரு சில சிட்டிஸ்கில் வந்து வேகன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எதாவது தேவை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பிஸ்னஸ் பிச்சு அப்ரோச் பண்ணுங்கள், நான் ஒரு பெட்டர் ஆஃபராக நான் பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பெஞ்ச் கம்பெனி வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்களுடைய உடன் ஃப்ளோரிங் ஆகட்டும், பாலிகிரானைட் ஷீட், அது இவங்களுடைய WBC பேனல்ஸ் எல்லாமே லே பண்ணால் எந்த மாதிரி ஒரு லக்ஸுரி லுக் வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து இவங்ககிட்ட வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து எங்கள் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்
அப்படின்றவங்களுக்கும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி தராங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரான்சைஸி எடுக்கணும்னா அதுக்கான கான்டெக்ட் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம உங்களுக்கு தமிழ் மக்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கிலேயே நம்ம இன்டீரியர் சம்பந்தமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணினா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துடும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.